எல்லோருக்கும் வணக்கங்க. நம்ம தோட்டத்தில் கொத்தமல்லி சாகுபடி பண்ணியிருக்கோங்க, கொஞ்சம் பருப்பில் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம கொத்தமல்லி ரெசிபி தான் பண்ணலான்ட்ருக்கோங்க. கொத்தமல்லி பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக க்ரீனிஷாக இருக்குதுன்னு, ஒரு துளி பூச்சி தாக்குதல் கூட கிடையாது. வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு கத்து கொத்தமல்லி எடுத்து சட்னி செய்யலாங்க. சட்னிக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம பருப்பை வந்து ஒவ்வொன்றா போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம், லேசாக வறுத்து விட்டுக்கலாங்க. இப்போது ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. உங்கள்கிட்ட வெள்ளை உளுந்துதான் இருக்குது அப்படின்னா அதையவே நீங்கள் எடுத்துக்கலாங்க. இப்போது ஒரு ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேங்க. இது வந்து ரொம்ப காரம் கம்மி, அதனால் நான் நாலஞ்சு எடுத்துக்கிறேன், நீங்கள் ரெண்டு மூணு மட்டும் எடுத்தால் போதுங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் கண்ணாடிப்பை தான் வர வரைக்கும் வதக்கினா போதுங்க. இந்தளவுக்கு வதங்கிடுச்சு. நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழையை ஃப்ரெஷ்ஷாக கிள்ளி எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம திருப்பி விட்டோம்னா அதுவே வதங்கி வருங்க. பார்க்குறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், வதங்கி வரும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க. கொத்தமல்லி தழை வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒன்றுங்க. நம்ம தினமுமே சமையலில் வந்து கொத்தமல்லி தழை ஒரு பிடி சேர்த்துக்கிறது எல்லோருக்குமே ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். இதில் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் அதிகமாகவே இருக்குங்க. இரும்பு சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம்னு சொல்லி எல்லா மினரல்ஸுமே அதிகமாகவே இருக்குங்க. விட்டமின் இ இருக்கிற முக்கியமான ஒரு உணவுப் பொருளை கொத்தமல்லி ஒன்றுங்க. இப்போ கொத்தமல்லி வதங்கிடுச்சு. இது கூட ஒரு துண்டு புளி, ஒரு நாலஞ்சு பல் தேங்காய் சேர்த்து லேசாக வதக்கி விட்டுக்கலாங்க. கீரை இந்த அளவுக்கு க்ரீனிஷாக தான் இருக்கணுங்க, இதுக்கு மேலே ரொம்ப வதக்க வேண்டாம், கலர் சேஞ்ச் ஆயிரும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி ஆற வச்சுக்கலாங்க. ஆறின கீரையை மிக்சி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக எடுத்து அரைச்சிக்கலாங்க. ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாக வேண்டாம், கொரகொரப்பாக இருக்கும்போது தான் மல்லியோட டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ அரைச்சிட்டு வந்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக நமக்கு சட்னியை வந்திருக்கு. இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி நீங்கள் குட்டீஸுகளுக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஒரு வாய் சாதம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான சட்னி, அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. நன்றிங்க.